ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆன்மீக குறிப்பு பற்றி பார்க்கலாம். பொதுவாக அனைத்து கோவில்களிலும் விபூதி மற்றும் குங்கும பிரசாதங்கள் கொடுப்பது காலம் காலமாக தொடர்ந்து வரும் ஒரு நடைமுறையாகும். இவற்றை பக்தியுடன் வாங்கி நெற்றியில் இட்டுக்கொள்வதால் பிரார்த்தனை நிறைவு பெறுவதாக ஐதீகம் உள்ளது. இப்போது பெரும்பாலான கோவில்களில் விபூதி மற்றும் குங்கும பிரசாதங்கள் வீணடிக்கப்படுகின்றன. இதுபோல் கோவில்களில் கொடுக்கப்படும் விபூதி, குங்குமம், மஞ்சள், எலுமிச்சை பழம், பூக்கள் போன்றவற்றை தெரியாமல் கூட அங்கேயே வைத்துவிட்டு வரக்கூடாது. இதனால் தோஷங்கள் ஒன்றுமில்லை, ஆனால் உங்களுக்கு வரவிருக்கும் அதிர்ஷ்டங்கள் போய்விடுமாம். எவர் ஒருவர் இல்லத்தில் கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வாங்கி கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கப்படுகின்றதோ அந்த வீட்டில் செல்வ செழிப்பு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும், மன நிம்மதியும் நிச்சயம் கிடைக்குமாம். இப்படி கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கப்படுகிற பொருட்களை வீணடிக்காமல் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வையுங்கள். மேலும் ஒருவர் வீட்டில் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் பெருக அந்த வீட்டிற்குள் நுழையும் போது நல்ல வாசனை வீச வேண்டும். வீட்டை எப்போதும் கமகமவென வாசனை திரவியங்கள் பயன்படுத்தி வாசனையோடு வைத்து கொள்ளுங்கள். அல்லது தெய்வீக மனம் கமழும் இயற்கை வாசனை பொருட்களை வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது அத்தர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், பன்னீர், புணுகு போன்றவை இயற்கையிலேயே மனமிக்க அதிக தெய்வம் சக்தி உள்ள பொருட்களாகும். இவைகளை எப்பொழுதும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து கொள்வதால் வீடு முழுக்க கமகமவென்று மனம் கமழும். இப்படி வீடுகள் இருந்தால் நிச்சயம் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது ஐதீகம். வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் அந்த வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அனைத்து விதமான வளங்களும் நிரம்பியிருக்கும். அபசகுனமான வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளையும் அடிக்கடி உபயோகப்படுத்தும் இல்லத்தில் எதிர்மறை ஆற்றல் பெருகும். இதனை எந்த அளவிற்கு நீங்கள் தவிர்த்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பிரச்சனைகளும் தீரும். எனவே இது போன்ற விஷயங்களை கடைபிடித்து உங்களின் அதிர்ஷ்டத்தை பெருக்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.